இந்த சேனல் பார்க்குற நீங்கள் எல்லாரும் கியூட்டு. வெல்கம் டு சொல்வது எல்லாம் ஃபேக்டே. பாரதி கண்ணம்மா சீரியல் ட்ரால் பார்ட் 2 தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த சீரியலோட டிஆர்பி கொஞ்சமாக குறையவும் உடனே பாரதி திருந்தி நல்ல புதியெல்லாம் வந்த மாதிரி சீன் ப்ரோமோல போட்டிருக்காங்க. இது கனவா இருக்குமோ? ஒரு வேலை சீரியலை முடிக்க போறாங்களோ? என்னப்பா அதுக்குள்ள திருந்துட்டான்? அப்பாடா, ஒரு வழியா பாரதியும் கண்ணம்மாவும் சேர போறாங்க இப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸை பார்த்தேன். அந்த வீடியோ போட்ட உடனே உடனே மக்கள் ரொம்ப பதறாங்களே, அடுத்து என்ன நடக்கும்னு மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தெலுங்கு கன்னடான் இந்த சீரியலோட சீனியர் எல்லாம் எடுத்து கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். இதெல்லாம் நேற்று நைட்டு ஃபுல்லாக பார்த்ததுல இந்த சீரியலோட மொத்த கதையும் தெரிஞ்சிருச்சு. இந்த கதையெல்லாம் அள்ளி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. இந்த சீரியலோட பரபரப்பு, விறுவிறுப்பு, சுவாரஸ்யம் எல்லாம் குறையவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இது ஸ்பாய்லர் அலர்ட். ஏன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு எடுக்க போகிற கதையை 3 நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சொல்வதெல்லாம் ஃபேக்ட்டுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த தெலுங்கு கன்னடா பாரதி கண்ணம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, குறைஞ்சது இன்னும் 2 வருஷத்துக்காவது இந்த டாக்டர் திருந்தவும் மாட்டான், டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கவும் மாட்டான். ஸோ டாக்டர் திருந்திட்டாரு, இனிமே சேர்ந்துருவாரு அப்படின்னு நினைக்கிற அந்த அல்பாசியை இன்னைக்கு கூட விட்டுருங்க. முது லக்ஷ்மி இதுதான் கன்னடத்துல வர பாரதி கண்ணம்மா. இந்த குட்டி புள்ள ஹேமா கண்ணம்மா கிட்ட போய் வருண் யாருமான்னு கேக்குறா. உடனே பாரதி அவளை அம்மானு சொன்னா நீ என்ன அப்பானே சொல்லக்கூடாது அப்படின்னு பொங்குறாரு. அம்மா என்னப்பா தப்பு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டதும் இந்த மானங்கிட்ட ஈ அப்படின்னு ஒரு சென்சார போடுறாரு. கண்ணம்மா மைண்ட் வாய்ஸ்ல ரொம்ப புண்படுத்துறானே, இட்ஸ் ஓகே, இப்படிதாங்க பாரதி கண்ணம்மா போகும். குறைஞ்சது 1-6 மாசமாச்சும் ஆகும் இந்த சீனை நீங்க சீரியல்ல பாக்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஆசைப்படுற அந்த காதல் காட்சிகள் எல்லாம் வர 7 வருஷங்கள் கூட ஆகலாம். எப்படியும் நல்ல புத்தி ஒரு வழியாக வந்துடுது, டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வருணை கூப்பிட்டு வச்சு கெஸ்ட் ஹவுஸில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு அறையை விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட்டை காசு கொடுத்து மாத்திட்டீங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் சந்தேகப்படுறான். இதுதானே இவன் வேலை? இதை கூடவே சுத்ராப்பாரு சொம்பா, சி வெண்பா, அவகிட்ட போய் கேட்காம இங்கே வந்து கேட்குறியாடா வெண்ணப்பயல. சரி, கன்னடா தான் இப்படி இருக்கேன்னு தெலுங்கு பக்கம் போனேன். தெலுங்குல வர பாரதி கண்ணம்மா பேரு கார்த்திகை தீபம். அவங்களும் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. இவர் தான் பாரதி. இந்த லக்ஷ்மி வந்து பாரதிய டேடின்னு கூப்பிடுறதும் என் பொண்ணோட ட்ரெஸ் சைஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்றதும் அவரோட பொண்ணு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற சீன்ஸ் இதெல்லாம். அப்புறம் 4 பேரும் ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க, கண்ணம்மாவையும் கூப்பிடுறாரு. செல்ஃபி எடுக்கிற சாக்கில் கண்ணம்மா தோல் மேல கைய போடுறாரு. ஒரே ஜாலியா ஜிம்கானா தான் போங்க. தெலுங்கு சீரியல்ல இவங்க தான் சௌந்தர்யா ஆன்டி. தமிழ், தெலுங்கு, கன்னடா இது 3 சௌந்தர்யா ஆன்ட்டி சும்மா சூப்பராக தான் இருக்காங்க. சௌந்தர்யா ஆன்ட்டி கண்ணம்மா கிட்ட வந்து இது என்ன பேப்பர்ஸ்னு கேட்க, கண்ணம்மா இது டைவர்ஸ் பேப்பர்ஸ், இதில் சைன் பண்ணாதான் வெண்பா, என் பொண்ணு யாருன்னு சொல்லுவாளாம். உடனே இந்த குழந்தை கடத்தல் கூட்டத்தின் தலைவி சௌந்தர்யா வேணுகோபால் அது ஹேமா தான் உண்மையை உடைச்சிடுறாங்க பட்டுன்னு. இந்த கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்போ பாரதியும் கண்ணம்மாவும் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் காட்டுறாங்க. எல்லா உண்மையும் புரிஞ்சு திருந்தி அவனும் இறங்கி தான் வரான். ஆனால் கதைப்படி பாரதி இறங்கி வரும்போது கண்ணம்மா ஏரியில் போகணும். ஸோ அதுதான் போயிட்டு இருக்கு. பாரதி கேட்குறாரு, உடம்பு சரியில்லையே ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டியா? மாட்டேன்டா. நான் கொடுத்த மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டியா? மாட்டேன்டா. பிள்ளைங்களை பற்றி ஹெல்த்தை பற்றி எல்லாம் உனக்கு கவலையே இல்லையா? இல்லைடா, செத்தாலும் சாவனே தவிர உன்ன மாதிரி ஒரு மானங்கிட்டவன் கொடுத்த மாத்திரையெல்லாம் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா நம்ம தன்மான சிங்கம் கண்ணம்மா. என்னம்மா கண்ணம்மா, உடம்பு சரியில்லைனாலும் இப்படி மாஸ்க் காட்டுறியம்மா அப்படின்னு தோணுதுல. அடுத்து வரப்போற சீன் தான் முக்கியமான சீன். உடனே பாரதி பட்டாலும் ஒரு அறா விட்டாம் பாருங்க. டாக்டர் உன்னை அடிக்க ரைட்ஸ் இருக்கா? சௌந்தர்யாவோட மகன் உன்னை அடிக்க ரைட்ஸ் இருக்கா? ஆனா உன் புருஷனுக்கு உன் அடிக்க ரைட்ஸ் இருக்கு. என்னன்னா உன் புருஷன்டி அப்படின்னு வசனம். இதுக்கு மானம் இருக்க கண்ணம்மா என்ன சொல்லிருக்கணும்? அடிங்க, எவ்வளோ தைரியம் தான் என்னையும் அடிச்சிருப்ப, அடிச்சு பல்லுகளெல்லாம் வச்சு கையில குத்துருவேன் அப்படின்னு ஒரு பதிலுக்கு ஒரு அற விட்டுருந்தா இவங்க சிங்க பெண்ணுன்னு ஒத்துக்கலாம். ஆனா அவங்க என்னடான்னா கட்டையில புடிச்சிட்டாங்க. என்னம்மா ரொம்ப வஸ்டுமா, உங்க சுயமரியாதை, கெத்து, தன்னம்பிக்கை இதெல்லாம் அவ்வளோதானா? என்ன பெரிய ஃபெமினிஸ்ட், பெண்ணியத்துக்குண்டான மரியாதை போச்சு. புருஷன்னா அச்சில்லாமா? இந்த கொடுமை எல்லாம் தமிழ்ல வரும்போது ஒரே ஃபன்னா தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு நம்ம 2-3 வருஷமாவது வெயிட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன்ட் வித் சொல்வதெல்லாம் ஃபேக்டே.